ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு வந்து 100 டே சேலஞ்சோட 100வது நாள். வெற்றிகரமா இந்த 100 நாள் கொண்டு வந்துட்டேன். இந்த 100 நாள் எப்படி போச்சு அப்படின்னே எனக்கு தெரியல. உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிலாம் பண்ணல. டெய்லியும் எங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சுதான் நான் வந்து என்னோட டயட்டை வந்து பிளான் பண்ணி பண்ணேன். சோ அதனாலயோ என்னமோ என்னால வந்து ஈஸியா இந்த 100 நாள் வந்து கடந்து வர முடிஞ்சது. இன்னைக்கு என்னோட வெயிட் எவ்வளவு இருக்கு, இன்னைய நாள் எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாக்ல பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். காலையில் எப்போவும் 5:30-5:30 எந்திரிச்சிருவேன். 3 நாள் கண்டினியூஸாக லீவ் வந்தனால லேட்டாக எந்திரிச்சு பழகிருச்சு. அதனால் இன்றைக்கி 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். கடகடன் சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன். சாதம் அடிக்கிறதுக்கு ஒலை கொதிச்சதும் அரிசி போட்டிருக்கேன். இன்னொரு அடுப்பில் சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுருக்கேன். குக்கர் விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நைட்டு விலக்கி வச்ச பாத்திரத்தையும் கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு அடுப்பில் சாதம் வெந்துட்டுருக்கு, இன்னொரு அடுப்பில் சாம்பாருக்கு காயெல்லாம் தாளிச்சு விட்டுட்டேன், வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன். பீட்ரூட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலான்னு கட் பண்ணிகிட்ருக்கேன். சாதம் வெந்ததும் அதை வடித்து எடுத்து வச்சுட்டேன். சாம்பார் ஒரு அடுப்பில் வெந்துட்டுருக்கு, இன்னொரு அடுப்பில் காயை தாளிச்சு விட்டுட்டேன், அதுவும் வெந்துட்டுருக்கு. சைடு கேப்பில் சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு விளக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி செய்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டேன் அப்படின்னா கையில் கிளம்புறதுக்குள்ளே என்னால் வந்து ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட முடியும். அடுப்பு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். பிள்ளைங்க எழுந்திரிச்சதும் மால்ட் ஆற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மால்ட் ஆற்றிட்டு இருக்கேன். இன்றைக்கி கையலுக்கும் கண்மணிக்கும் ரொம்ப பிடிச்ச பீட்ரூட் மால்ட் தான் ஆற்றிட்டு இருக்கேன். பால் ஆற்றி கொடுத்தேன், குடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னென்னலாம் சமைச்சிருக்கேன்னு பார்த்துடலாம். சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து முருங்கா, கேரட், உருளைக்கிழங்குலாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறம் பீட்ரூட் பொரியல். பாப்பாவுக்காக சாதம் வந்து தனியாக எடுத்து நெய் ஊற்றி ஆற வச்சுருக்கேன். சாதம் நல்லா ஆறினதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி பாப்பாவை கிளப்பி விடணும். இந்த 100 டேஸ் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா நியூ இயர் ரெசல்யூஷனா January 1 அன்னைக்கு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட வெயிட் வந்து 79 kg இருந்தது. இன்னைக்கு என்னோட வெயிட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 68.8, கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு மேலே குறைஞ்சிருக்கு. 10.200 கிராம் குறைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோட கோல் வந்து வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, இதை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக வந்து ஃபாலோ பண்ணணும், ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஃபாலோ பண்ணேன். இந்த 100 நாள் வந்து ரொம்ப ஈஸியாக நான் கடந்து வந்துட்டேன். இதே மாதிரியே இந்த வருஷம் ஃபுல்லாக நான் போகணும். வருஷத்தோட கடைசி நாள்லையும் என்னோட வெயிட் வந்து under 70 kg இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ரெசல்யூஷன். இந்த வருஷம் எண்டில் என்னோட வெயிட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, என்னால் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு 100வது நாள். அப்பாடா, என் டயட் முடிஞ்சு, அடுத்து நம்ம நான் நல்லபடியாக சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட்லாம் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு இப்போ வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண டயட்லலாம் வந்து எப்படா டயட்டை முடிப்போம், நல்லா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு அந்த மைண்ட் செட் கிடையாது. இதே மாதிரி ஹெல்தியாகவே கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது. உங்களில் எத்தனை பேர் நீங்கள் என்னை பார்த்து டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ராஜதி ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் வந்து டயட் இருக்கல, என்னோட கோல் வந்து டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணும், சாராயம் குடிக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் டீ காஃபி வந்து குறைச்சிக்கணும். டெய்லி ஒரு நாளைக்கு வந்து நான் 6-7 டீ அப்படிங்கிறதுல இருந்து ஒரு நாளைக்கு 1 டீ மட்டும் அப்படின்றது, அதான் என்னோட ரொம்ப தொல்லை பண்றதுனா அதுதான், ரொம்ப அதிகமாக டீ சாப்பிட்றேன் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. ஸோ 6-7 டீல இருந்து டெய்லி 1 டீ, டெய்லி ஒர்க் அவுட்டு, கொஞ்சம் ஓரளவுக்கு டிசிப்ளினான லைஃப் ஸ்டைல் வந்து கடந்த 100 நாளில் நான் வந்து வாழ்ந்துருக்கேன். மற்றபடி சாப்பிட்றதெல்லாம் வந்து நான் வந்து பிரியாணிலேருந்து எல்லாமே வந்து நான் சாப்பிட்டு தான் இருக்கேன், ரொம்ப ஹெவியாக தான் சாப்பிட்டு தான் இருக்கேன். சாப்பாடுலாம் எந்த கம்மியும் பண்ணல. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்தேன், 88.5 சம்திங், 88.88+ இருந்தது. ஸோ இன்னைக்கு 100வது நாள். ஸோ மாடரேட் டயட்னு சொல்ல முடியாது, ஒரு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணியிருக்கேன், டீ காஃபி கம்மி பண்ணியிருக்கேன், டெய்லியும் ரொம்ப கம்மியான ஒரு 15-20 நிமிஷம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட 100 நாள் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட ஹைட்டுக்கு என்னோட வெயிட் வந்து ஓகே தான்.
ஸோ இந்த ஒரு டிசிப்ளினை வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமாக இருந்தது. அதை வந்து நான் 100 நாள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு கப் பிளாக் டீ. இந்த 100 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட மார்னிங் குடிக்கிற காஃபி வந்து பிளாக் டீ இல்லாமல் பிளாக் ஆர் கிரீன் டீயே குடிக்கலாம். அது வந்து பழகிடுச்சு. அந்த எந்திரிச்ச உடனே ஒரு ஒரு நிறைய சுகர் போட்டு ஒரு சுகர் ரஷ் வந்து வேணும் அப்படிங்கிற அந்த ஹேபிட் வந்து அது பழகிடுச்சு. ஐ மீன் அது தேவையில்லை, இது இருந்தால் போகும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் பழகிடுச்சு. முன்னாடி இன்னைக்கு 100வது நாள் ப்ராக்ரஸ் செக் பண்ணுறதுக்காக மெஷர்மெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். டே 1ல என்னோடய வெயிட் என்ன, என்னோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருந்தது, டே 100ல என்னோடய ரிசல்ட் என்ன அப்படின்றத டீட்டெயில்டு வீடியோவாக ராஜேஷ் கிச்சனில் அப்லோட் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 மில்லட் தோசை, அது கூடவே ஷாலோ ஃப்ரை பண்ண மீன் வந்து 1-3 பீஸ் எடுத்துக்கிட்டேன். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக சாம்பார் வச்சுக்கிட்டேன். டெய்லியும் என்னோடய ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு 11 மணி ஆகிடும். இந்த பிள்ளை ஏன் நடுவில் உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு? டெய்லியும் நமக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைப்போம். இன்றைக்கி வந்து 25,000வது ஆர்டரை கிராஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 1,000வது ஆர்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம். இன்றைக்கி வந்து 25,000வது ஆர்டர், இந்த ஆர்டரையும் ஃப்ரீயாக கொடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி, கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஹலோ, ஸ்ருதி பாலாவா? நான் ராஜஸ்தான்லேருந்து ராஜேஷ் பேசுகிறேன். நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஆர்டர் வந்து 25,000வது ஆர்டர். இந்த ஆர்டரை வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறோம். அவங்க கிட்டே பேசினது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் பார்த்து ஃபாலோ பண்ணுறேன், 4-5 கிலோ குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும் போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுதான் உன்னை எந்த கஸ்டமர்ட்டையும் பேச விடுறதில்லை. 20 நிமிஷம் ஆச்சு. அவங்க அப்படியே இந்த வெயிட் லாஸ் உங்களை பார்த்து அப்படியே வெயிட் லாஸ்க்கில் வந்தேன், 3 கிலோ குறைச்சேன் அப்படின்னாங்களா, நானும் அப்படியே வந்து அதுக்குள்ளே ஓடிட்டேன். ஸோ அவங்க அப்படி ஆர்வம் அப்படி சொல்கிறாங்கல்ல, ஸோ அது கேட்குறதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குல்ல, அப்படியே கேட்டுட்டே அப்படியே போயிட்டேன். கவுண்ட் பண்ணணும். புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு, மால்ட் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து லேபிள் டிசைனிங்காக கொடுத்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு பிரிண்ட்டு கொடுத்துருந்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் நமக்கு டெலிவரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து ஸ்டிக்கரில் வந்து கவுண்டிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இந்த டைம் வந்து நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் எல்லாம் எண்ணி பார்த்துட்ருக்கோம். அங்கே தான் வைக்கணுக்கா.
கலர் கலரா இருக்குல்ல பாப்பா. அங்கு தன்சிக்கா அம்மா ஃபோன் பண்ணாங்க, நாளைக்கு ஒரு அரை கிலோ கொள்ளுக்கஞ்சி எடுத்துட்டு போவியா? உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்கஞ்சி டீச்சர்ட் எடுக்குதா? அங்கேயே வைக்கலாமாக்கா? உள்ள வைக்க இடம் இல்லாம இங்க வைக்கிறோம். நாளைக்கு பரிச்சடா உனக்கு. ஒரு மாசமாவே ரேக்ல இருக்க ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இல்லாம கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்டிக்கரோட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. சத்துமாவு தான் ஸ்டாக் இல்லை, இருந்திருந்தா அதுவும் சூப்பரா இருந்திருக்கும். ரொம்ப நாளாக மேலே நம்மளோட பொட்டிக் ரூம் வந்து பூட்டியே தான் இருக்குது. இன்றைக்கி இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்மளோட சிஸ்டமெல்லாம் இங்கே மாற்றி வச்சுக்கலாம், நம்மளோட ஒர்க் பிளேஸாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எடிட்டிங்லாம் இனிமேல் இங்கேருந்தே பண்ணலான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் சாரீஸ் வந்து மிச்சம் இருக்குது. ஒரு ரெண்டு மூணு தடவை லைவ் போனோம் அப்படின்னம்னா இந்த சாரீலாம் காலி ஆயிரும். லைவ் போகிறதுக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது, மைண்ட் செட்டும் இல்லை. யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னைக்கு மண்டே அப்படின்னாலே ரொம்ப பிஸியாக இருப்போம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருந்தது. கீழே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே கையலுக்கு வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.